மற்றும் சூரிய வாநகரில் அத்தியாவசிய உறவுப் பொருட்களை மருந்து விலகி பெற்றுக் கொள்ள இம்போர்ட் முகக்கவசம் அணிந்தால் ஆபத்து மருத்துவர்கள் குழு எச்சரிக்கை ரோமானியாவில் நெருக்கடியான முப்பத்தி ஆறு இலங்கையர்கள் தொடர்பில் தூதரகம் விளக்கம் அரசியல் சர்ச்சைக்குள் இழுக்க வேண்டாம் அணில் கோரிக்கை விடுமுறையில் சென்று திரும்பிய நூற்றி நாற்பத்தி ஒரு போலீசார் மெட்டக்களப்பில் தனிமைப்படுத்தல் எங்களுக்கு ரோஷம் இருக்கிறது பட்டக்கடனை திருப்பிக் கொடுக்கும் ஹரி மேகன் தம்பதி கைப்பற்றப் போவதாக சஜித் தரப்பு எச்சரிக்கை சீனா ஊகான் ஆய்வகத்தில் கோவிட் நைன்டீனை விடவும் கொடிய வைரஸ்கள் எச்சரிக்கும் வௌவாழ் பெண்மணி திருகோணமலையில் வீதியில் நடந்து சென்றவர் திடீரென கீழே விழுந்து மரணம் முகக்கவசம் அணிந்தால் ஆபத்த மருத்துவர்கள் குழு எச்சரிக்கை இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் முகக்கவசம் அணியக்கூடாது ஏனெனில் அது அவர்கள் சுவாசிப்பதை கடினமாக்கலாம் மற்றும் மூச்சு திணறல் அபாயத்தை அதிகரிக்கலாம் என்று ஜப்பான் குழந்தைகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது முகக்கவசம் சுவாசத்தை கடினமாக்குகின்றன ஏனென்றால் குழந்தைகளுக்கு குறுகிய பாதைகள் உள்ளன இது அவர்களின் இதயங்களில் சுமையை அதிகரிக்கிறது முகக்கவசம் வெப்ப பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தையும் அதிகரிக்கின்றன இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு முகமூடிகள் பயன்படுத்துவதை நிறுத்துவோம் என்ற சங்கம் தனது இணையதளத்தில் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது குழந்தைகளிடையே மிக குறைவான கோவிட் நைன்டீன் வழக்குகள் இருந்தன என்றும் பெரும்பாலான குழந்தைகள் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் ஜப்பான் குழந்தைகள் சங்கம் தெரிவித்துள்ளது மேலும் பள்ளிகளிலோ அல்லது பகல் நேர பராமரிப்பு வசதிகளிலோ கோவிட் நைன்டீன் பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது ரோமானியாவில் நெருக்கதியான முப்பதியா இலங்கையர்கள் தொடர்பில் தூதரகம் விளக்கம் ரோமானியாவில் உள்ள விமான நிலையத்தில் முப்பத்தி ஆறு இளைஞர்கள் நாட்டுக்கு திரும்ப முடியாமல் நெருக்கடியாகியுள்ளனர் என்ற தகவல் தொடர்பில் அங்கிருக்கும் இலங்கையின் தூதுவர் விளக்கம் அளித்துள்ளார் குறித்த இலங்கையர்கள் தாம் பணியாற்றிய தொழிலகங்களுக்கு செல்ல மறுத்தமே காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இளைஞர்கள் உட்பட்டவர்கள் தனிபுரிந்த ஒரு நிறுவனத்தில் ஒருவருக்கு வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளது இதையடுத்து அங்கிருந்தவர்கள் தனிமைப்படுத்தலுக்கு பின்னர் விடுவிக்கப்பட்டனர் எனினும் இலங்கையர்கள் உட்பட பணியாளர்கள் தமது தொழிலுக்கு செல்ல மறுப்பு தெரிவித்துள்ளனர் இந்த விடயத்தில் இலங்கையின் தூதரக அதிகாரிகள் தலையீடு செய்த நிலையில் நான்கு பேர் மாத்திரம் மீண்டும் தமது தொழிலுக்கு செல்ல உடன்பெற்றனர் இதையடுத்து எஞ்சியவர்கள் தற்போது இலங்கை திரும்புவதற்காக விமான நிலையத்துக்கு வந்திருப்பதாக ரோமானியாவில் உள்ள இலங்கையின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அரசியல் சர்ச்சைக்குள் இழுக்க வேண்டாம் அனில் ஜாசிங்க கோரிக்கை தன்னையும் ஏனைய அரசு அதிகாரிகளையும் அரசியல் சர்ச்சைக்குள் இழுக்க வேண்டாம் என சுகாதார சேவைகள் படிப்பாளர் நாயகம் சிங்கா கோரிக்கை விடுத்துள்ளார் அரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான நிகல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளார் கடந்த மூன்று தசாப்த காலமாக நாட்டிக்காக சேவையாற்றிய தன்னை போன்ற அரசாங்க ஊழியர்கள் எந்த கட்சியையும் சார்ந்து செயற்பட்டது இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அனைத்து அரசாங்கங்களாலும் பல நெருக்கடிகளை சந்தித்துள்ளதாகவும் ஆனால் அவர்களிடமிருந்து விலக்கி ஓடியதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எந்த ஒரு அரசியல் கட்சியையும் சார்ந்து செயற்படாத தங்களை போன்ற அதிகாரிகள் பலர் உள்ளனர் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுமாறும் அனில் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் செயற்பாடுகளை தங்களால் முன்னெடுக்க முடியும் என்றே ஜனாதிபதியின் செயலாளருக்கான தனது கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் தான் சில நிபந்தனைகளை விதித்துள்ளதாகவும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார் விடுமுறையில் சென்று திரும்பிய தனிமைப்படுத்தல் மட்டக்களப்பு மாவட்டத்தில் விடுமுறைகளில் வீடுக்கு சென்று திரும்பிய நூற்றி நாற்பத்தி போலீசார் தனிமைப்படுத்தல் முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பில் உள்ள பதினான்கு போலீஸ் நிலையங்களில் கடுமையாற்றி வருகின்ற நூற்றி நாற்பத்தி ஓரு போலீஸ் உத்தியோகத்தர்கள் கல்லடி போலீஸ் பயிற்சி முகாமில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக நேற்றைய தினம் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பதினான்கு போலீஸ் நிலையங்களில் கடுமையாற்றி வருகின்ற போலீஸ் உயர் அதிகாரி தொடக்கம் சாதாரண போலீஸ் உத்தியோகத்தர்கள் வரையில் தமது விடுமுறைக்கு வீடுகளுக்கு சென்று கடமைக்கு திரும்பிய நிலையில் கோவிட் நைன்டீன் தடுப்பு நடவடிக்கையின் கீழ் அவர்கள் தனிமைப்படுத்தும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஏதற்கமைய விடுமுறையில் வீடுகளுக்கு சென்று இன்று வரை திரும்பிய நூற்றி நாற்பத்தி ஒரு பேர் ஏழு நாட்களுக்கு கல்லடியில் உள்ள போலீஸ் பயிற்சி முகாமில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் எங்களுக்கு ரோஷம் இருக்கிறதா பட்டக்கடனை ஹரிமேகன் வாழ்வதற்காக பிரித்தானியா அரண்மனை ஒன்று புதுப்பிக்கப்பட அதுக்காக மக்களின் வரிப்பணம் இரண்டு புள்ளி நான்கு மில்லியன் பவுண்டுகள் செலவிடப்பட்டதா ஆனால் மேகனுக்கும் இளவரசர் வில்லியம் மனைவியான கேட்டகும் ஒத்துப்போக்கவில்லை தாங்கள் ஒதுக்கப்படுவதாக உணர்ந்தார் மேகன் அரசல் புரசலாக சகோதரர்களுக்கிடையே மோதல் குறித்த செய்திகள் வெளியாகிய நிலையில் ஒரு நாள் திடீரென தாங்கள் ராஜ குடும்ப பொறுப்புகளிலிருந்து வெளியேறுவதாக திடப்பென அறிவித்தார் ஹரி மேகன் தம்பதியினர் இது அரண்மனை வட்டாரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தியதோடு இளவரசர் ஹரி தன்னை மிகவும் நேசித்த பாட்டியான மகாராணியாரை அவமதித்து விட்டதாக மக்களும் கோபம் கொண்டனர் தொடர்ந்தும் யாருடைய ஆலோசனையையும் கேட்காமல் கனடாவுக்கு குடிபெயர்ந்த ஹரி குடும்பம் அங்கும் நிலைக்காமல் அமெரிக்காவுக்கு சென்று தற்போது

கொடுக்க தொடங்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன செரிகொத்தவை கைப்பற்றப் போவதாக சஜித் தரப்பு எச்சரிக்கை ஐக்கிய கட்சியின் தலைமையகமான சிறிகொத்தவை கைப்பற்றப் போவதாக சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரிக்கை விடுத்துள்ளது இதுகுறித்து தக்கருத்தை தெரிவித்த அஜித் பி பேரேடா ஸ்ரீகொத்த ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களுக்கு சொந்தமானது என்றும் இது அதன் தலைவர் ரணில் விக்ரம் சிங்கவுக்கு சொந்தமானது அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் பொது தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி தோல்வியடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் சக்தியினர் கைப்பற்றுவார்கள் என்றும் பிரேமதாசு மக்கள் சக்தியின் காரியாலயம் மூடப்படுகின்றது என்றும் இதன் காரணமாகவே அவ்வாறு செயற்படுகின்றார்கள் என்றும் வெளியான செய்திகள் ரணில் விக்ரமசிங்க மற்றும் அகில விராஜ் காரியவசம் ஆகியோரால் உருவாக்கப்பட்ட கெட்டுக்கதை என்றும் அஜித் பி பேரேரா

சீனாவின் கோவிட் பரவல் தொடங்கிய துவக்க காலகட்டத்தில் அதன் மரபணுவை கண்டறிந்து முதன்முறையாக எச்சரிக்கையும் விடுத்தவர் வவ்வால் பெண்மணி என்று அறியப்படுகின்ற ஷே காலே இவர் தற்போது வெளியிட்டுள்ள தகவல்கள் எதிர்காலத்தில் உலக நாடுகள் ஏதும் பாதுகாப்பாக இல்லை என்பதை வெளிச்சமிட்டு காட்டியுள்ளது தற்போது உலக நாடுகளை கடுமையாக முடுக்கியுள்ள கோவிட் நைன்டீன் என்பது வெறும் ஒரு சிறு பகுதி எனவும் சீனா உகான் ஆய்வகத்தில் சக்தி வாய்ந்த பல வைரஸ்கள் பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கருத்துகளிலிருந்து எதிர்காலத்தில் தப்பித்துக் கொள்ள உலக நாடுகள் ஒருங்கிணைந்து நடவடிக்கை எடுப்பது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அறிவியல் அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்தப்படுவது உண்மையில் மிகவும் பருந்த தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வைரஸ்களில் மேற்கொள்ளப்படுகின்ற ஆராய்ச்சிகளுக்கு அரசாங்கங்களும் விஞ்ஞானிகளும் தங்கள் கண்டுபிடிப்புகளுடன் வெளிப்படையாக இருக்க வேண்டும் மேலும் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் தற்போது கோவிட் பரவல் போன்று அடுத்த தொற்று நோய் பரவல் மனித இனம் பாதிக்கப்படுவதை தடுக்க நாம் விரும்பினால் இயற்கை காட்டு விலங்குகளால் பரப்பப்படுகின்ற இந்த அறியப்படாத வைரஸ்கள் பற்றி அறிந்து முன்கூட்டியே எச்சரிக்கை வழங்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதே போன்ற விலங்குகள் தொடர்பில் நாம் ஆய்வு செய்ய தவறினால் கோவிட் பரவலை விடவும் கொடிய நோய் ஒன்று எதிர்காலத்தில் உருவாக்க வாய்ப்புள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலையில் வீதியில் நடந்து சென்றவர் திடீரென கீழே விழுந்து மறைனார் திருகோணமலை தலைமையக போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கடல்முக வீதி மற்றும் மத்திய வீதி சந்தையில் இன்று காலை பதினோரு மணியளவில் வீதியில் நடந்து சென்றவர் திடீரென வீதியில் விழுந்து மரணமானார் இறந்தவர் திருமலை நிலாவளி வீதி கேணியடி பிரதேசத்தைச் சேர்ந்த தங்கதுரை என தலைமையக போலீசார் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு இருந்து தலைமையக போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து ஸ்தலத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை அம்புலன்ஸ் வாக்கனம் மூலமாக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு எடுத்து சென்றனர் சடலம் தற்போது திருக்கோணமலை பொது வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணையை துறைமுக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்